அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் ஈக்குவிலிபிரியம் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவிலிபிரியம்னா சமநிலை அப்படின்னு அர்த்தம், சமநிலை அப்படின்னு அர்த்தம், ரைட். இது வந்து ஆக்சுவலாக யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஒரு பில்டிங் கட்டுவாங்க, ஒரு பாலம் கட்டுவாங்க, இந்த மாதிரி ஒரு அணைக்கட்டு கட்டுவாங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இட் ஷுட் பி ஸ்டேபிளாக இருக்கணும், ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கணும், ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கான டெக்னிக்கலாக என்ன அர்த்தம்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏ ரிஜிட் பாடி இஸ் செட் டு பி இன் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் வென் போத் இட்ஸ் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். அதாவது நேர்கோட்டு உந்தமும் கோண உந்தமும் கான்ஸ்டண்ட்டாக மாறிலியாக இருந்தால் அது சமநிலையில் இருக்கும். அடுத்ததை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னென்னா, அது என்ன லீனியர் மொமெண்டம் மீனிங் மாஸ் இன்டூ வெலாசிட்டி, ரைட். அது என்ன ஆங்குலர் மொமெண்டம் ஐ இன்டூ ஒமேகா கோண உந்தம், இல்லைங்களா. இது ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம், இதுக்கு என்ன அர்த்தம், எப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லை எப்போ வெலாசிட்டி மாறும், ரைட். வெலாசிட்டி ஜீரோவாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட் தான் அர்த்தம், வெலாசிட்டி சம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் கான்ஸ்டன்ட் தான் அர்த்தம். வெலாசிட்டி எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வென் தெர் இஸ் நோ ஆக்சலரேஷன். நீங்கள் யோசிச்சு பார்த்தா புரியும், வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, வென் ஏ பிகம் ஜீரோ வி இஸ் ஈக்குவல் டு யூ, ரைட். ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்குது எப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா. இதே மாதிரி நம்ம எதுக்கும் காமிக்கலாம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி இப்படின்னு சொல்லலாம், ரைட். இது எதுக்கு, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு. தென் நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஆல்ஃபா ஜீரோவாக இருந்தால் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட், அதாவது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு கோணவேகம், முதல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோணவேகம் இறுதியில் இருக்கக்கூடிய கோணவேகத்திற்கு ஆங்குலர் வெலாசிட்டிற்கு சமமாக இருக்கின்றது. இதுதான் பிள்ளைகளாக இதுக்கான நிபந்தனை. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல நேரத்தில் பிள்ளைங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சமநிலையில் இருக்குன்னா அசையாமல் இருக்கும்னு நினப்பாங்க. நோ நோ நாட் ஸோ நாட் ஸோ. சமநிலையில் இருக்குன்னா அதனுடைய வெலாசிட்டி, அதனுடைய வேகம் மாறாமல் இருக்குது, அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி மாறாமல் இருக்குது அப்படின்னு பொருள். அப்படின்னா ஆக்சலரேஷன் எப்போ இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், ஆக்சலரேஷனுக்கு நான் காரணம் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ ஃபோர்ஸ் தான் எதை க்ரியேட் பண்ணும், ஆக்சலரேஷனை க்ரியேட் பண்ணும். நியூட்டனுடைய செகண்ட் லா பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடத்த ஞாபகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நியூட்டனோட செகண்ட் லா எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. எஃப்ங்கிறது எஃப் நெட்டை மீன் பண்ணுது. ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பல விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், சே இது வந்து எஃப் ஒன் இது எஃப் டூ, சே இந்த பக்கம் அது ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி எழுதுவோம், எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு சொல்லுவோம். வென் எஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு எஃப் எஃப் டூ இந்த ஆக்சலரேஷன் இருக்காது. ஸோ தேர்ஃபோர் இதை பிள்ளை என்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் இதை மறக்கக்கூடாது பிள்ளைகளாக, மனசில் எங்கேயும் ஆழமாக இருக்கணும், ரைட். நம்ம ஸ்டேட் போர்டில் இதெல்லாம் இதனால் வரைக்கும் ரொம்ப ஆழமாக நம்ம படிக்கலை, சிபிஎஸ்சியில் அவங்க தான் படிப்பாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்க தான் ஐஐடிக்குள்ளேயோ போட்டித் தேர்வுகளெல்லாம் தெரிச்சு வருவாங்க. இனிமேல் நீங்கள் ஜெயிச்சு வரணும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ என்னென்னா, நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும், ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் சேமாக இருக்கும், வெலாசிட்டியில் மாற்றம் இருக்காது, மொமெண்டத்தில் மாற்றம் இருக்காது. இது முதல் நிபந்தனை, டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கான முதல் நிபந்தனை. ஆனால் இது மட்டும் போதுமானதாக இருக்காதே, ஏன் ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸும் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் இது இப்படி சுழன்றுமே. தென் கம்ஸ் தி நெக்ஸ்ட் கண்டிஷன், இங்கே பாருங்கள், இது நடக்கக்கூடாது. அப்போ எப்போ நடக்காமல் இருக்கும், இந்த நிபந்தனை பூர்த்தியாச்சுன்னா, நெட் டார்க் ஜீரோவாக இருக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது, டார்க்கு திருப்பு விசை இருக்கக்கூடாது, ரைட். திருப்பு விசை ஜீரோவாக இருக்கணும், அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா திருப்பு விசையும் கூட்டினீங்கன்னா அது ஜீரோவாக இருக்கணும். அப்போ இதுதான் பிள்ளைகளை நிபந்தனை, எல்லா ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கணும், எல்லா டார்க்கும் ஜீரோவாக இருக்கணும். இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் எதில் இருக்குன்னு அர்த்தம், சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் விதவிதமாக செய்வாங்க சார்கள், எல்லாத்தையும் இப்போ சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய டவர் பில்டு பண்ணணும்னு வச்சுக்கோமே,
அப்போ நம்ம நிறைய கண்டிஷன்ஸை நம்ம யோசிப்போம். சப்போஸ் ஒரு ஒரு ஹெவியாக காற்று அடிச்சிச்சுன்னா எப்படி மாறும், அப்போ எப்படி எல்லா ஃப்ரிக்ஷன்லாம் எப்படி என்ன செய்யணும், செயல்படணும், ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஸ்டேபிளாக இருக்கா, இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரைட், ஒரு ஃப்ளைட்டை, அதாவது ஃப்ளைட்னா தமிழ் எப்படி சொல்கிறது, ஆகாய விமானத்தை கட்டும் பொழுது, இதில் எல்லாம் இந்த பாடம் வந்து இந்த அணுகுமுறை வந்து மிக மிக நுட்பமாகவும் அற்புதமாகவும் மாறும். சரிங்களா? சந்தேகம் இருந்ததுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா.